அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் அவங்களுடைய பாப்புலர் ஏ சீரீஸில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, சாம்சங் கேலக்ஸி A51 மற்றும் சாம்சங் கேலக்ஸி A71. இது ரெண்டுமே வந்து அப்பர் மிட்ரேஞ்ச் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவாக நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A71 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஏற்கனவே லான்ச் ஆன A70S உடைய சக்ஸஸர் வெர்ஷனாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போலாண்டில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க, அதனால இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A71 கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, A70Sலேருந்து என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் கேலக்ஸி A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் அவுட்லுக் வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி A51 எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடசஸர், அதாவது A70S-ஓட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே உங்களுக்கு யூனிக்காக அழகாக இருக்கும் இதோட அவுட்லுக். ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு அதோட ப்ரொடசஸர் மாதிரி பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படிங்கும்போது உங்களுக்கு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுக்கல, கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு ப்ரிசம் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் வந்து இந்த ப்ரிசம் கட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட அவுட்லுக்கில். அதோட இதோட ரியர் சைடில் வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி A51 அதுக்கப்புறம் M30S வந்து எப்படி கொடுத்துருந்தாங்களோ கேமரா மாடியூல், அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூல், அது மட்டும் இல்லை எல் ஷேப்பில் வந்து சென்சார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு LED ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க, சாம்சங் உடைய லோகோவும் இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிட்டி ஓ நாச், அதாவது பஞ்ச் ஹோல் டிசைனில் வந்து இதோட ஓவரால் அவுட்லுக்கே வந்து ரொம்பவே ப்ரீமியமாக காட்டுறது இந்த இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே தான். ஏன்னா வந்து உங்களுக்கு சாம்சங்குடைய எஸ் சீரீஸ், அதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரொம்பவே சின்னதாக அழகான ஒரு கட் அவுட்டில் வந்து இந்த இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து இந்த ஓவரால் அவுட்லுக்கை வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு கொண்டு போகுது. அது மட்டும் இல்லை, சாம்சங் கேலக்ஸி A71 வந்து பிக் பேட்டரி கொடுத்துருந்தாலும் ரொம்பவே ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 179 கிராம்ஸ் தான். அதோட இது 4 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரிசம் க்ரஷ் பிளாக், ப்ளூ, பிங்க் மற்றும் சில்வர்னு 4 கலர் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாலுமே ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்குது. ஸோ இதோட ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் இந்த இன்ஃபினிட்டி ஓ நாச் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ் டிசைனாக வந்து சாம்சங் அவங்களுடைய A71 கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி A71 டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A51 விட இங்கே வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளேல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபினிட்டி ஓ நாச்சோட. அதோட கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் 1080x2400, இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. அதோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல் அப்படிங்கிறதுனால இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் வருது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய டிஸ்பிளே பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம், எக்ஸலண்ட்டாக தான் கொடுப்பாங்க அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்க போது. அதோட உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, அதாவது பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்து இந்த AMOLED பேனலில் வந்து நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் கேம்ஸ் விளையாடுறீங்கனாலும் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கனாலும் எல்லாமே வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாம்சங்குடைய பெஸ்ட் டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி A71 ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதோட சிப்செட். இது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 730 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிப்செட் வந்து உங்களுக்கு 8 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 618. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 10 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் தான் உங்களுக்கு சாம்சங் A71 வரப்போகுது. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி சாம்சங்குடைய 1 UI 2.0 தான் இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A71 ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 வந்து இது எக்ஸலண்ட்டாக தான் பர்ஃபார்ம் பண்ண போது. கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், எந்த லேகுமே இருக்காது. இது ஒரு பெஸ்ட் சிப்செட், அதனால் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லை, இதோட ப்ரெடசஸார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 675 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து இது ஒரு பெரிய அப்கிரேட் தான். நான் வந்து 710 இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் 730 அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்கிரேட் தான். அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 10 வரதுனால அந்த ஃபீச்சர்ஸும் வந்து நீங்கள் இதில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A71 வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாம்சங் கேலக்ஸி A71 உடைய அடுத்த ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவாட் கேமராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரொடசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருந்தாங்க, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு குவாட் கேமராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. 64 MP ப்ரைமரி சென்சார், ஃபோக்கல் 1.8 அப்பர்ச்சர், 12 MP அல்ட்ராவைட், ஃபோக்கல் 2.2, 5 MP டெப் சென்சார், ஃபோக்கல் 2.4, அதுக்கப்புறம் 5 MP உங்களுக்கு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க, கூடவே எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 MP பஞ்ச் ஹோல் நாச்சிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி A70Sம் வந்து உங்களுக்கு 32 MP தான் ஃப்ரண்ட் கேமரா, ப்ரைமரி சென்சார் 64 MP தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ், இங்கே வந்து உங்களுக்கு 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதே வந்து சாம்சங் கேலக்ஸி A70Sல வந்து உங்களுக்கு 8 MP கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ட்ரிபிள் ரேர் கேமரா, இங்கே வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட்டும் வந்து சாம்சங் கேலக்ஸி A71லேருந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி A71 உடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4500 mAh கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரொடசர்ஸாரில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லை, இதுவும் வந்து உங்களுக்கு 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வருது. டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி போர்ட்டோட வருது. இதில் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதோட ப்ரொடசர்ஸார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A70S வந்து உங்களுக்கு 28,999 இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து அதே ப்ரைஸ் செக்மெண்ட், அதாவது 30,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சாம்சங் கேலக்ஸி A71 ஓவராலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடசர்ஸார் சாம்சங் கேலக்ஸி A70Sலேருந்து இதோட கேமரா செக்மெண்ட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 12 MP அல்ட்ரா வைட் வந்து இங்கே வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், இதோட ப்ரொடசர்ஸார் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 675 இருந்தது, இங்கே வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 730 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே அப்கிரேட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஓவரால் அவுட்லுக் சொல்லவே தேவையில்லை. பஞ்ச் ஹோல் நாச்சில் வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேயில் இதோட ஓவரால் அவுட்லுக் வந்து உங்களுக்கு சாம்சங்குடைய எஸ் சீரீஸ் வந்து எப்படி ஃப்ளாக்ஷிப் மாதிரி ஒரு ப்ரீமியம் அவுட்லுக் இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இதோட அவுட்லுக். ஸோ இந்த மூணு செக்மெண்ட்டும் வந்து இதோட ப்ரொடசர்ஸார்லேருந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்லராக தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து உங்களுக்கு சிம்லராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியது இதோட ப்ரைஸ். சாம்சங் கேலக்ஸி A71 வந்து எந்த ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி A71 இவ்வளோ பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் என்ன ப்ரைஸில் லான்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.